சேமியா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஏற்ற தக்காளி சட்னி, தேங்காயும் தக்காளி மட்டுமே இது போட்டது, ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஹலோ டு சேலம், இன்றைக்கி நான் சேமியா செய்ய போகிறேங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இது வந்து ஏற்கனவே வறுத்ததுன்னு போட்டிருக்கு, ஆனாலும் நான் வந்து எண்ணெயில் வறுக்க போகிறேன், லைட்டாக வறுக்கிறேன். இதுக்கு தேவையானது பாருங்கள், வெங்காயம், பச்சை மிளகாய், வரமிளகாய், கொத்தமல்லி தழை, புதினா தழை, தக்காளி பழம், இஞ்சி, கருவேப்பிலை. நான் செய்கிறத பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக தான், நான் இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணல. நான் வந்து வானலியில் இதிலே வானலியிலேயே உடச்சிக்கலான்ட்டுருக்கேன் பாருங்கள். ஒரு பேக்கெட், அப்புறம் இன்னொரு பேக்கெட்டையும் பிரித்து கொஞ்சமாக சேர்த்திட்டேன். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதில் லைட்டாக ஆயில் விட்டுக்கிறேன். கொஞ்சம் ஆயில் போட்டு வறுத்தா தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா கிடைக்கும். லைட்டாக தான் வறுக்கணும், ரொம்ப டீப்பாக வறுத்துடக்கூடாது. பாருங்கள் இந்த அளவுக்கு வறுத்துக்கலாம், லைட்டாக பொரிஞ்ச மாதிரி இருக்குது. வானலியில் எண்ணெய் ஊற்றிட்டேன், இப்போ கடுகு போட்ட போகிறேன். இப்போ அதோட கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பும் போட்டாச்சு. இப்போ இஞ்சி போட போகிறேன், ரெண்டு பச்சை மிளகாய். இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்திக்கலாம். பாருங்க, கருவேப்பிலை கொஞ்சம் வதக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே கொத்தமல்லி தழையும் புதினா தழையும் நான் கொஞ்சம் இடிச்சுக்க போகிறேன். கொஞ்சமாக இருக்கிறதுனால ஜாரில் போட முடியல, அதனால நான் இல்லை இடிச்சுக்கிறேன். இப்போ நான் அதை சேர்த்த போகிறேன் ரெண்டுமே. வெங்காயம் டீப் ஃப்ரை ஆகக்கூடாது, சும்மா ஒரு கண்ணாடி பதத்துக்கு இருக்கணும். இப்போ நான் வரமிளகாய் சேர்த்த போகிறேன். பச்சை மிளகாவே போடலாம், போட்டாலும் போடலாம், வரமிளகாவும் பச்சை மிளகாவும் சேர்த்து போடலாம், எப்படி வேணாலும் செய்யலாம், அவங்கவுங்க இஷ்டம் அது. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். பாருங்க, தக்காளி ரொம்ப வதங்கக்கூடாது, கொஞ்ச நேரம் வதங்கினா போதும். நான் இந்த டம்ளரில் 1.5 கிளாஸ் தண்ணி சேர்க்க போகிறேன், 1/4 கிலோ இருக்கும். பாருங்க, உப்பு, சேமியா கொதிக்கிறதுக்குள்ளே நான் ஒரு இதுக்கு ஏற்ற ஒரு சைடு செய்ய போகிறேன் சட்னி. இது வந்து தேங்காய், தக்காளி பழம், வரமிளகாய், 2 பல் பூண்டு மட்டும்தான். இது மட்டும் பச்சையாக அரைச்சி தாளிக்க போகிறேன். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை சேர்த்திக்கலாம். பாருங்கள், கலந்தாச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுருக்கலாம், வேகட்டும். தண்ணி பத்தலைன்னா நான் சுடுத்தண்ணி இங்கே ஆல்ரெடி வச்சுருக்கேன், பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்திக்குவேன், இல்லைன்னா இதோடு விட்டுடுவேன்.
சட்னி அரைச்சாச்சு. நம்ம கடுகு தாளிச்சிக்கலாம், கூடவே உப்பு. பாருங்கள் சேமியா ரெடி ஆயிடுச்சு. சேமியா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஏற்ற தக்காளி சட்னி, தேங்காயும் தக்காளி மட்டுமே இது போட்டது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஏற்ற சட்னி தான் இது. வாங்க சாப்பிடலாம். வாங்க சாப்பிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.